मस्तकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। शंभो महादेवा ज्ञानभूमि अडियार पेरुमक्कल वाळ्क नलमुडन। आतिच्चुवडि वरिसैयिले 62வதாக தேசத்தோடு ஒத்து வாழ். நாம் வாழுகின்ற நாட்டிலே உள்ளவர்கள் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். ஒத்து என்பது பகை இல்லாமல். நாம் வாழக்கூடிய நாட்டிலே உள்ளவர்களோடு பகைமை பாராட்டாமல் ஒற்றுப்பட்டு வாழ வேண்டும். நமது பிறந்த தேசம், நாம் பிறந்த மண், வாழும் காலம் வரை நம்மை இங்கே இருந்து யாரும் விரட்ட முடியாது. அந்நிய நாட்டிலே என்னதான் கிரீன் கார்டு வாங்கி அங்க வாழ்ந்தாலும் நாம் அந்நியர்கள்தான், அகதிகள்தான். அறிவு, ஆற்றல், இயற்கை வளம் அனைத்தும் நிறைந்த பிறந்த நாட்டை விட்டு பணத்திற்காகவும் தான் தோண்டித்தனமான சுகபோக வாழ்வுக்குமாக அந்நிய நாட்டிலே போய் குடியேறி அங்கேயே நாம் நமது சந்ததிகளை வளர்த்தாலும் அங்கே அவர்கள் பிரஜைகளாக இருக்கலாம், ஆனால் இந்திய வம்சாவளியினர் என்றுதான் சொல்வார்கள். அந்த நாட்டினுடைய வம்சாவளிகள் ஆக முடியாது. அந்த நாட்டிலே வாழும்போது அந்த நாட்டினுடைய சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு அந்த தேசத்தோடு ஒத்துத்தான் வாழ வேண்டும், இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் பண்பாடும் கலாச்சாரமும் பாரம்பரியமும் மிக்க பாரத நாட்டினுடைய இன்றைய நிலை வேதனைக்குரியதாக இருக்கிறது. வந்தேரிகளினுடைய கைப்பாவையாக அந்நியர்களின் ஆசை வழியிலே வலையிலே வீழ்ந்து இந்த நாட்டினுடைய அமைதியையும் பாதுகாப்பையும் சீர்குலைக்கும் கூட்டம் இந்த கூட்டத்தினரை எதிர்கொள்வதற்கு தேசத்தோடு ஒத்துவாள் எண்ணக்கூடிய இந்த நீதியை நாம் மனதிலே இருத்தி செயல்பட வேண்டும். தீமைகளை துணிவுடன் களையெடுக்க வேண்டும். நியாயமான காரியங்களுக்காக தீமைகளை களையெடுக்கும் போது விண்ணும் மண்ணும் நம்மை வாழ்த்தும், வெற்றியையும் தந்தருளும் என்பதை நினைவில் கொண்டு தேசத்தோடு ஒத்து வாழ்வோம் என்பதை ஒவ்வொருவருடைய மனதிலும் தாரக மந்திரமாக எண்ணி செயல்படுவோம் என்று கூறி நிறைவு செய்வோம். சிவாய நமவோம்.